கிட்ட வந்து மைத்திலி மைத்திலி அனைவருக்கும் காலை வணக்கம். ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மறு உருவாக்க ஆராய்ச்சி மையம் மற்றும் கால்நடை மருத்துவ சிகிச்சை வளாகத்தின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக எல்லாம் வல்ல இறைவனின் அருளாலும் தமிழ்தாயின் ஆசியாலும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற தமிழ்தாய் வாழ்த்து. Lighting a lamp symbolizes a triumph of knowledge over ignorance. The flame is seen as a representation of divine energy that dispels negativity and invites positive vibration into the environment. On this auspicious occasion, I kindly request the dignitaries on the dais to please come forward to light the lamp. அடுத்ததாக ஒளி என்பது பிரகாசம் மற்றும் செழுமையின் சின்னமாகும். சூரிய ஒளி நமக்கு ஆற்றலையும் உற்சாகத்தையும் வெளிச்சத்தையும் தருகிறது. நாம் இப்பொழுது குத்துவிளக்கை ஏற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதன் மூலம் எல்லா வல்ல இறைவனின் அருளையும் வேண்டுகிறோம். Thank you. It's a joy moment for River as our Honorable Chief Minister
திரு என் ரங்கசாமி, who played a pivotal role in establishing our institute in 1994, had blessed us also with this occasion. He was then the Honorable Minister of Agriculture during the initial stages of river. The support rendered by our Honorable Chief Minister is commendable and will never be forgotten. River is what it is today, thanks to all the blessings, encouragement and support rendered by our Honorable Chief Minister. We are sincerely grateful to Honorable Chief Minister for sanctioning the additional funds which aided to establish the Center for Translational Research. இன்று நமக்கெல்லாம் இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். நமது மாண்புமிகு முதலமைச்சர் 1994 அப்போதைய மாண்புமிகு விவசாய அமைச்சராக இருந்தபோது நமது கல்லூரியை நிறுவதில் மிக முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார். இன்றும் நாம் அவரது ஆசீர்வாதத்தாலும் ஊக்குவிப்பாலும் இந்த வளர்ச்சியை அடைந்துள்ளோம். அவர் நமது கல்லூரியின் முன்னேற்றத்திற்காக என்றும் உறுதுணையாக இருக்கிறார். மேலும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் மனமுகந்து கூடுதலாக நிதி அளித்து இந்த மறு உருவாக்க ஆராய்ச்சி மையம் அமைத்து கொடுத்ததற்காக நாம் நமது நன்றியினை அவருக்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். Many eminent dignitaries played a pivotal role in shaping this institute from rock covers to river. River fondly remembers the immense contribution of our past deans, our founder dean, Dr. R. Shagrinathan Nair, and succeeding deans, Dr. D. Buchaya, Dr. S. Tilagar, Dr. B. Ramesh Kumar, and Dr. S. Ram Kumar. River is blessed to be under the dynamic leadership of a world-renowned expert like our present dean, Dr. V. Sejin, who is also one among the first batch of students from River. நமது கல்லூரி இந்த வளர்ச்சியை அடைவதற்கு பல புலமுதல்வர்கள் பாடுபட்டிருக்கின்றனர். டாக்டர் ஆர். சபரிநாதன் நாயர் கல்லூரியை நிறுவும் பொழுது கல்லூரியின் முதல் முதல்வராக ஆரம்ப காலங்களில் சிறப்பாக செயல்பட்டார். பின்னர் டாக்டர் ஜி. புச்சையா அவர்கள், டாக்டர் எஸ். திலகர் அவர்கள், டாக்டர் பி. ரமேஷ்குமார் அவர்கள், பின்னர் டாக்டர் எஸ். ராம்குமார் அவர்கள் ஆகியோர் அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்தனர். நமது இப்போதைய புலமுதல்வர் மற்றும் கல்லூரியின் முன்னாள் மாணவர் டாக்டர் வி. செழியன் அவர்களின் பங்கும் மிகவும் குறிப்பிடத்தக்கது. Research was established with an aim to develop scientific biological tools and products for the improvement of domestic animal health and production. The center aims at training students in the area of veterinary specific translational research. The center is equipped with some of the state-of-the-art advanced facilities that will aid in taking research activities conducted in River to higher levels and to make our students to compete globally. இப்பொழுது நமது கல்லூரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பவர் முன்னிலையில் இந்த இரு முக்கிய வசதிகள் நிறுவப்படுவதில் நம் அனைவருக்கும் ஆனந்தமே. மறு உருவாக்க ஆராய்ச்சி மையம் கால்நடைகள் மற்றும் செல்ல பிராணிகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான புதுமையான வழிமுறைகள் கொண்ட கருவிகளை உருவாக்க நிறுவப்பட்டதாகும். மேலும் இங்குள்ள வசதி வாய்ப்புகளை கொண்டு மாணவர்கள் சிறந்த ஆராய்ச்சியினை செய்ய வழிவகுக்கிறது. கால்நடை மருத்துவ சிகிச்சை வளாகம் கல்லூரியின் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதால் சில வசதிகளை விரிவாக்கம் செய்வது அவசியம் ஆகியவை. அதனால் கல்லூரியில் மற்றும் ஒரு சிகிச்சை வளாகம் இயங்க உள்ளது. With the increasing number of students intake at River, the need to expand some of its facilities was also a concern. One prominent progress in this line is the establishment of the new veterinary clinical complex at River. The VCC is equipped with some of the advanced diagnostics and imaging facilities which would not only play a crucial role in generating quality veterinarians and aid our master students, but will further improve its services to the public. With this brief, we once again extend our warm welcome to one and all to the inaugural function for Center for Translational Research and Veterinary Clinical Complex at River. And we kindly invite our Dean, Dr. V. Sejin, to welcome the gathering. கல்லூரியின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் எமது கல்லூரியின் புலமுதலர் டாக்டர் வி. செழியன் அவர்களை வரவேற்புரை வழங்குவதற்காக அழைக்கிறோம். Good morning, everybody. Honorable Chief Minister of Puducherry, who has been a pillar of strength for our institute and having an important assignment, so he couldn't able to make it, and he has conveyed all his best wishes and his blessings to our institute. I think we should thank him wholeheartedly for giving all these facilities and other things. So we can give him a big round of applause for what these facilities have emerged because of our Honorable Chief Minister. Honorable Speaker, Government of Puducherry, and Honorable our Agriculture Minister and Animal Husbandry and Animal Welfare Minister,
and our honorable chief secretary sir and our honorable secretary sir and our honorable animal husbandry director and also our shortly our honorable minister for Adi Dravida welfare will be arriving. So a very warm welcome to all of you, and this is one of the important auspicious day, as all the important stalwarts who are the stakeholders who are controlling our guiding force for river are all on the occupying on the dais. So it's an important milestone for all of us to have all these dignitaries on the dais. And I also wholeheartedly welcome all our head of the departments and all the faculties and all the non-teaching staff, and above all our students and the unskilled employees who are present over here. A very, very warm welcome to one and all present over here. It's an important milestone day for River, as River is taking its next step forward for the research up front, and in that way we have strived hard for last 2 years with our help of our honorable agriculture minister, that we could able to rope in funding from our honorable chief minister for establishing two important research facilities, that is Center for Translation Research as well as Veterinary Clinical Complex. Center for Translation Research is a very, very unique center in India. It's one of a very well thought of process by which the Center for Translation Research have been targeted. The translation research means most of the research in India currently funded by the government are all ending up in publishing in very high impacted journal articles. But then the real challenge for the veterinarians is that we should target the ultimate target group of the farmers with whom the benefit should go for any type of research. With that intention, the translation research means any research that is being taken up should culminate in either developing a product or a vaccine or any technology that should ultimately benefit the target group of the farmers, so that they can sustain their livestock production with those tools and technologies, so that they can get the best economic return out of that. So this is the intention with which the idea was conceived, and then a 2 crore facility naming around several equipments with the honorable dignitaries on the dais will witness after the inauguration. It's a state of the art, world level facilities are kept here for the use of our students, because we feel that our students should be globally competitive. So in that case, the technical competencies that they may be acquiring for the advanced training that will be imparted by the center will be innumerable value in their career. So we want our students to undergo this all excellent facility, which is usually present only in the abroad. So we wanted to expose them and then make them globally competitive by increasing their technical competency. And also this facility will be also extended to other sister institutes in Puducherry, because it's a massive facility. We want to extend this facility also to other institutes where there is no such facilities available. They can come on collaborative mode to come and make use of these facilities, so that the ultimate target group of the farmers will be the beneficiaries. And also we wanted to conduct a lot of training programs for important stakeholders involved in livestock associated climate change. So in that aspect also the center will cater the need of various stakeholders by conducting various capacity building programs. This is the drawback, this is the background with which the Center for Translation Research will function. And also moving to the next veterinary clinical complex, which is another important facility added by our honorable chief minister and our honorable agriculture minister, because it is their brainchild. Because our honorable agriculture minister, no, he himself is a farmer background, and he himself works in the field even now also. So with that he wanted advanced diagnosis facility to be established, so that the people of Puducherry will be benefited. With that intention, new X-ray unit as well as the other advanced diagnosis facilities like ultrasonography aided, all these facilities are getting established, because the student number is more. So we wanted to expose them to, so that another second clinics has been getting established today, that will also cater the need of all the livestock farmers in the Puducherry region, so that the advanced diagnosis will be made, and then solution will be provided to the farmer. These are the two massive facilities today these honorable dignitaries on the dais are going to unveil to the used by the faculty of the river. I urge all the students to make use of these facilities, because nowhere in southern India you will get in an agriculture university such a type of facility in a single roof. So it's important for all of you to make use of all the initiative taken by the government, so that you can all get benefit out of it, or you can go and compete with any student, not only in India but also in the abroad. With these few words, I once again welcome all the dignitaries present on the dais for this prestigious institute, and we feel extremely honored to have all of you, and we want your blessings to be showered on all of us, so that we can take river forward. Thank you so much. அடுத்ததாக விருந்தினர்களை கௌரவித்தல். திரு எம் ராஜு ஐஏஎஸ், அரசு செயலர் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை, மற்றும் தலைவர் பி வி சி எஸ் அவர்களை
விருந்தினர்களை கௌரவிக்க அழைப்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். முதலாவதாக திரு ஏம்பலம் செல்வம் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் புதுச்சேரி அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்ததாக திரு சி ஜெயக்குமார் மாண்புமிகு அமைச்சர் வேளாண் துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை புதுச்சேரி அவர்களை நமது அரசு செயலர் கௌரவிப்பார்கள். We kindly request our chairman sir to honor Dr. Sharad Chauhan, IAS, Chief Secretary to the Government, Chief Vigilance Officer, Puducherry. Thank you sir for honoring the guest. அடுத்ததாக கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வி செழியன் அவர்கள் திரு எம் ராஜு ஐஏஎஸ் அரசு செயலர் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மற்றும் தலைவர் பி வி சி எஸ் அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்ததாக டாக்டர் ஜி லதா மங்கேஷ்கர் இயக்குனர் கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் நலத்துறை புதுச்சேரி அவர்களை கல்லூரியின் புல முதல்வர் கௌரவிப்பார்கள். We now invite Ms. Nidhi Prakash, who will be representing the entire student fraternity, to express in person the students' sincere gratitude to our Honorable Chief Minister and the dignitaries. நமது கல்லூரியின் மாணவி செல்வி நிதி பிரகாஷ் அவர்கள் நமது கல்லூரியின் மாணவ மாணவர்கள் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் விருந்தினர்கள் அவர்களுக்கு நன்றி கூற வருகிறார். Honorable and most respected Chief Minister of Puducherry, Thiru N. Rangaswamy. I stand before you today with immense gratitude on behalf of all the students and interns of RIVA. We are deeply thankful for your decision to increase the internship stipend from 6,000 rupees to 10,000 rupees. This decision reflects the Honorable Chief Minister's continued commitment to the welfare and development of youth in our region. For many of us, internships are a crucial stepping stone towards our professional careers. They provide us with the experience, skills, and insight that are essential in today's competitive job market. However, the financial challenges that come with being a student often make it difficult for us to focus fully on these opportunities. The Honorable Chief Minister's generous increase in the stipend is not just a financial boost, it is a recognition of the hard work and dedication that students put into their internships. This increased support will alleviate many of our financial burdens, allowing us to focus more on learning and growing during this important phase of our lives. The Honorable Chief Minister's leadership and foresight have always been a source of inspiration for the people of Puducherry. This decision is yet another testament to the Honorable Chief Minister's understanding of the needs and aspirations of the youth. It shows that you believe in the potential of our generation and are willing to invest in our future. Once again, we express our heartfelt thanks to the Honorable Chief Minister for your unwavering support. We pledge to make the most of this opportunity and contribute positively to the growth and prosperity of Puducherry. Thank you.
எம் ராஜு, ஐஏஎஸ் அரசு செயலர், கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மற்றும் தலைவர் பி வி சி எஸ் அவர்கள், திரு ஏ கே சாய், ஜே சரவணன்குமார், மாண்புமிகு அமைச்சர் ஆதிதிராவிடர் நலத்துறை புதுச்சேரி அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குதல். வாழ்த்துறை வழங்குவதற்காக டாக்டர் ஜி லதா மங்கேஷ்கர், இயக்குனர் கால்நடை பராமரிப்புத்துறை புதுச்சேரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். குட் மார்னிங் டு ஆல். ஆனரபிள் ஸ்பீக்கர் சார், ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் அனிமல் ஹஸ்பண்டரி, ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் ஹைதராபாத் சார், the most respectful chief secretary sir, and the most respectful commissioner from secretary sir animal husbandry, beloved dean and all the faculty members and my dear students, on behalf of animal husbandry and animal welfare department, a warm welcome and very good morning to one and all gathered here. It's my immense pleasure to join in the inaugural function of the Center for Translation Research and the newly established Veterinary Clinical Center complex at the River Institute, and also filling with great pride and enthusiasm to deliver the registration address in the renowned Premier Institute of River Education Research Institute. And also I hope that this state of art of the facility represents a significant milestone in the providing the veterinary health services and quality veterinary services to the all the farmers and the farming community, and also as well as is advancing the veterinary medical education to the students. So nowadays we all know very well that new diseases are emerging and also threatening our both livestock and human. So with the advanced facilities of well equipped laboratory diagnosis and also having innovative technology, will definitely prevent and control the all the diseases of livestock and poultry and also zoonotic diseases in a time-bound manner. So the important diagnostic equipment like radiology unit and also ultrasound unit will be play a very crucial role and also major role in the early diagnosis of many pathological conditions, which directly improves the health conditions of the animals and also the health livelihood of the livestock farmers. So in the it's a the place is acted like a center for excellence and also for the students, researchers and knowledge aspirants for the study and also for to learn many things. So in this occasion I place a record of my sincere gratitude to the government of Puducherry and also our honorable minister for animal husbandry and our honorable commissioner from secretary sir for their unwavering support and also their guidance for the upliftment of the livestock and livelihood of the farmer farming community. So I take the opportunity to express my hearty congratulations and best wishes for the development of the institute to serve as a backbone of excellence in providing the quality veterinary services and quality veterinary education. So finally, I would like to thank our dean and his team members for giving this wonderful opportunity to share my views. So thank you. Thank you all. Thank you, ma'am. Thank you for your kind words of encouragement and blessings. We kindly invite Dr. Sharad Chauhan, IAS, Chief Secretary to Government, Chief Vigilance Officer, Puducherry, to address the gathering. Thank you to the Master of Ceremonies. Apologies on behalf of the Honorable Chief Minister of Puducherry who couldn't make it here. Honorable Speaker, Honorable Minister of Agriculture, Animal Husbandry and Animal Welfare, Honorable Minister of Adi Dravida Welfare, Commissioner Cum Secretary, Animal Husbandry and Animal Welfare, Team Rajiv Gandhi Institute of
Veterinary Education and Research, Director Animal Husbandry, members of the faculty, heads of departments, students and staff of River, invitees, ladies and gentlemen. Sir, after having, just as I came, I had the opportunity of meeting some four-year students, and after having met such bright and keen minds, I am assured of our accelerated progress during the Amrit Kal period from now to 2047. It's a pleasure to be with you again in a matter of days due to the warm and kind invitation of Dean Dr. Sejian and Honorable Minister of Agriculture's reminder day before yesterday. After having heard so much about River and the achievements of the Dean, faculty and students, including several publications in the areas of research and development, I was personally eager to visit the institution. And as we are all aware and have heard today, Honorable Chief Minister's initiative and blessings were key to this institute taking shape and flourishing. And today we are here to witness the inauguration of the Center for Translational Research and Veterinary Clinical Complex at River Puducherry. I just learned that Honorable Minister of Agriculture's family donated 20 acres of land to make this institution possible, and sir, for that we are extremely thankful. This is an institution we can all be proud of. To its credit are many firsts. The first college under the Veterinary Council of India. This is just like the first modern era college which I mentioned day before yesterday, set up in France. And a public institution with AC lecture halls. This also must be a first, evoking envy and making one wish to enroll again. And I was just telling the students that I will perhaps come and attend one of your classes to be able to sit in an AC lecture hall in a public higher educational institution, which I think is a thing in the country. I was going through the veterinarian's oath, which Dr. Sejian was kind enough to share with me, and I have no hesitation in saying, with the history, achievements, and present-day stewardship of this college, the center being inaugurated today will make a name for itself in all the areas mentioned in the oath. For instance, protection of animal health and welfare, prevention of relief of animal suffering, conservation of livestock resources, promotion of public health, and in particular, in the advancement of medical knowledge. The clinical complex, of course, is an essential element in the learning and practice of veterinary medicine. The reference book which I took from Dean quotes Sir William Osler as saying, to study the phenomena of disease without books is to sail an uncharted sea, while to study books without patients is not to go to sea at all. I trust the clinical complex will help in your becoming seaworthy. Friends, coming to translational research, I would like to recall my association with the early days of the Translational Health Sciences and Technology Institute of the Biotechnology Research and Innovation Council, Department of Biotechnology, Government of India, through very eminent scientists of the country, Dr. N.K. Ganguly, who is the former DG of Indian Council of Medical Research. He used to lay stress on translating research findings into utilitarian products or usable inputs into public policy making, which the Dean was just mentioning in his welcome address. And the setting up of this translational research institute, Dean Saab, will help you get more funding support from several agencies, not only the Department of Animal Husbandry, but Department of Health Research, or Department of Biotechnology, Science and Technology, and even external research agencies. Ladies and gentlemen, translational research is an approach to research that seeks to produce more meaningful, applicable results that directly benefit human health. This is the definition. The National Institutes of Health, USA, defines translational research as including two areas of translation. One is the process of applying discoveries generated during research in the laboratory and in preclinical studies to the development of trials and studies
in humans or animals, as the case may be. The second area of translation concerns research aimed at enhancing the adoption of best practices in the community, and cost effectiveness of prevention and treatment strategies is an important part of translational science. There's a lot of ground to cover, but I hope several students will join your faculty and heads of departments in the research groups. It's enjoyable ground, since engaging in research with a scientific, unbiased approach is an enjoyable journey in itself. I am reminded of some anecdotes by the eminent physicist Richard P. Feynman as to how his father used to take him on long walks through forests and inculcate in him the habit and joy of observing things, giving minute details on flora and fauna. I'm sure this center will also inculcate in you the joy of learning and excelling with a scientific outlook, which Feynman emphasized requires both curiosity and skepticism. Be curious and eager to explore guesses or hypotheses, but at the same time skeptical of your own ideas, always seeking evidence to support assumptions. Research and development require, first of all, designing a hypothesis or postulate, a question, and mind you, the design of the question is crucially important, as important as the process of observing the findings in an unbiased and accurate manner. This leads to life-changing or milestone inventions. Friends, one cannot presuppose or be sure of answers. Embracing uncertainty and doubt are crucial and inherent to scientific approach. And nothing is too big or too small a discovery. For instance, the simplest inventions of washing of hands prior to surgical interventions or the oral rehydration solution have saved many more lives than several other interventions taken together. Dr. Dilip Mahalanobis, a Kolkata-based pediatrician, played a crucial role in the discovery of a simple and cost-effective treatment involving a mixture of water, salt, and sugar, administered orally through empirical research in the 1940s. Which has saved more than 70 million lives globally since its introduction in the public health program in the 1970s. I wish to use this example also to make a point about interplay of science and public policy. The role of science is to empirically prove what works and what does not, and which could lead to development of technology and tools. Here comes the role of public policy, which is to decide what tools to use and in what manner. The empirical proof for ORS was there in the 1940s, but the decision to use ORS in the public health programs to prevent diarrhea was taken in the 1970s. So, in fact, this is what I'm... Knowledge per se is neither good nor bad. It is how individuals or society use it. Friends, perhaps also like to do a research paper to compare, I was mentioning Shalihotra Samhita day before yesterday, to compare the preventive, curative and surgical procedures and best practices on feeding, grooming and training described in this ancient text of Shalihotra Samhita with the currently prevalent practices in horse management and elephant care in terms of global best practices, say in your collaborating countries or institutions in France or Australia, to see how relevant and current they remain even this day and age, to see what learnings survive from the time that the all-conquering army of the Greeks under Alexander the Great decided to turn back on the banks of the river Satluj when they saw this army of the Magad army of Dhanananda with several thousands of horses and elephants. So I wish the center the very best in its quest for excellence in the years to come, and thank you once again for inviting me, Andri and Chennai. Thank you, sir, for your motivation and inspiring speech. I feel our students will really be motivated towards research after hearing your speech. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க திரு ஏ கே சாய் ஜே சரவணன் குமார், மாண்புமிகு அமைச்சர் ஆதி திராவிடர் நலத்துறை புதுச்சேரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
இந்த காலை நேரத்தில் நடைபெறுகின்ற ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி மனையில் மறு உருவாக்கம் மற்றும் ஆராய்ச்சி கூடத்தை திறப்பதற்கு பெருமைப்படுத்துவதற்காக இங்கு வந்திருக்கின்ற புதுச்சேரி சட்டசபையின் தலைவர் அவர்களே, இத்துறையின் அமைச்சர் அவர்களே, புதுச்சேரி மாநில தலைமைச் செயலர் அவர்களே, இத்துறையின் செயலர் அவர்களே மற்றும் டீன் அவர்களே, ஏழை அதிகாரிகளே, என் எதிரே வந்திருக்கின்ற நாளைய இந்தியாவை உருவாக்கப் போகும் மாணவ மாணவர்களே, என்னை அமைச்சராக்கி அழகுபடுத்திய உலகெங்கும் இந்தியாவின் கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் மற்றும் தர்மசாஸ்திரங்களையும் உலகெங்கும் கொண்டு செல்கின்ற சிறப்பான சீரிய பணியில் இந்தியாவை பெருமைப்படுத்தி வருகின்ற நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்களே, என் ரத்தத்தில் ரத்தமான என் உடன்பிறப்புகளே, உங்கள் அன்பையும் வரவேற்கும் அதே நிலையில் நான் வழங்கும் தமிழையும் சிறப்பித்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவா பாத்தீங்கன்னா மௌன மொழி ரெண்டு பேர் தான் கேட்கும். அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தா ஒன்னு ஆண்டவர், அதுக்கப்புறம் யாரு பாத்தீங்கன்னா கால்நடை மருத்துவ படிப்பு படிக்கிற நீங்க தான். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான படிப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த என்ன கேட்டாங்க கால்நடை படிப்பு பொண்ணு கேட்டு கொடுத்தா யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா ஏன் பொண்ணு கேட்டா, அப்ப கட்டினா யாரப்பா கட்டினு, ஏமா வெட்டினரி பட்சங்களை கட்டிக்க மாட்டேன். ஏன் பாருங்க, ஏன்னா ஒரு வாயில்லாத ஜீவராசியே அன்பா நேசிக்கிறாங்க, அப்ப உன்னை எப்படி நேசிக்கிறாங்க நினைச்சு பாருமான. சூப்பர் டாடினா உடனே பையன் கேட்டாங்க, அப்பா நான் பொண்ணு கட்டினா யாரை கட்டுங்க, நீ கட்டிப்பா வெட்டினரி பட்சம் பொண்ணுங்க. அப்பா அதான் பத்து பேர் சொல்ற மாட்டுக்குதான் தவிடு வச்சிட்டேன், அதே நீயும் தின்னு சொல்லி வச்சா என்னப்பா பண்றதுன்னா தின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான படம் இந்த வெட்டினரி. அது மட்டுமா, ஒரு இரு தினங்களுக்கு முன்பு இங்க நடக்க வேண்டிய பட்டமளிப்பு நிகழ்ச்சி ஏதோ பொருளாதார கணங்களுக்காகவும் சௌகரியங்களுக்காகவும், யாரோட சௌகரியம், அதிகாரிகளோட சௌகரியத்துக்காகவும் ஒரு போய் கம்பன் கடை எடுத்து நடத்துறாங்க. ஆனா பட்டமளிப்பிடாம நான் போனவனே சொன்னேன், 70 தொகுதியில் நடத்தணும், இங்கிருந்து படிக்கிற பிள்ளைங்க இங்கேயே சிறப்பிக்கப்படணும், என் காலேஜில் பெற்றோர்கள் வந்து பார்க்கணும், உன் உறவினர்கள் வந்து பார்க்கணும், உன் நண்பர்கள் வந்து பார்க்கணும், இவர் எந்த மாதிரி காலேஜ். ஏன்னா இந்தியாவிலே இந்த அளவுக்கு அட்மாஸ்பியரும் சௌகரியங்களும் சிறந்த வசதிகளும் எங்கேயும் கிடையாது. மொத்தம் பாத்தீங்கன்னா இந்திய அளவுல 54 கால்நடை மருத்துவமனைகள் உள்ளன, அதுல 14 தனியார் கால்நடை மருத்துவமனைகள் உள்ளன. அந்த அளவுக்கு இந்தியா முழுக்க இருந்தாலும் இங்க இருக்கிற படிப்பு தான் சிறப்பான படிப்பு. ஏன்னா அந்த பட்டமளிப்பு நான் உன்னை கவனிச்சேன், அதுல பாத்தீங்கன்னா 42 பேர் பெண்கள், இம்பெரிய 32 பேர் தான் ஆண்கள். அந்த பட்டமளிப்பு ஒரு காலத்துல அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு கேட்டாங்க, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா அந்த பட்டமளிப்பு வாங்கின. ஏன்னு கேட்டீங்கன்னா நினைச்ச பாரதி கண்ட புதுமை பெண் உருவாக்கிட்டான். இதுல எல்லாரும் சந்தேகம், நம்முடைய பாரத பிரதமரை 33% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காரு, போற போக்கு பார்த்தா 100% நீங்களே வந்து போனீங்க. சொல்வது சொல்லிய வண்ணம் செயல், அப்ப சொல்றது ஈஸிதான், ஆனா ஒரு நிர்வாகத்தை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் குடும்பத்தை நிர்வாகம் பண்றது அதை விட கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மதிநுட்பமும் தொழில்நுட்பமும்
31% பிரைமரிஸ் கொடுத்துருக்காரு. போற போக்குல 100% வந்துடும், அதுல சந்தேகமே இல்லை. அப்போ எதை நோக்கி பாரத பிரதமர் வார்த்தை சொன்னார், 2034 இந்தியா வல்லரசு ஆகிடும். கண்டிப்பா இதே வயதுல போச்சுன்னா வல்லரசு தான். ஏன்னா காந்தி கண்ட கனவு, எப்போது ஒரு பெண் நள்ளிரவில் தன்னம் தனியாக முழுசாக ஆடை ஆபரணங்களை மூட்டி எந்த ஒரு பயம் இல்லாம நடந்து செல்கிறாளோ அப்போதுதான் இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் வரும் சொன்னார். அதை இப்போ உண்மையாக்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான செயல்களா இந்தியாவுடைய வளர்ச்சி போயிட்டது. இது மட்டுமா, மொத்த பாத்தீங்கன்னா பட்ஜெட், பட்ஜெட்ல வந்து இந்தியாவுடைய பட்ஜெட் 51 லட்சம் கோடி. அந்த 51 லட்சம் கோடியில 4 கோடி சம்திங் வேளாண்மைக்கும் மற்றும் கால்நடை மருத்துவத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதுல தனிப்பட்ட மருத்துவத்தில் பாத்தீங்கன்னா 1,53,000 கோடிய கால்நடை துறைக்கே தந்து கடந்த காலத்துல இருந்து இப்போது 25% அதிகமாகி கொடுத்துருக்காரு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அந்த அளவுக்கு இந்த படிப்பை நேசிக்கிறார். பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த கால்நடை மருத்துவத்தை பற்றி படிச்சவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், 81,000 மக்கள். ஆனா அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா பிஸியா தான் இருக்காங்க. கடந்த காலத்துல மீட்டிங்ல சிஎம் சொன்னார், நாங்க இந்த படிப்பு படிச்சவங்க எங்க வேலைக்கு கூப்பிடுறோம், யாருமே கிடைக்க மாட்டாங்க. மத்த படிச்ச படிச்சவங்க கூட சார் சாரி பார்த்தி சேஃப்டி திஸ் இதை சொல்றதுக்கு மன்னிக்கணும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சா கூட உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கு. ஆனா கால்நடையை பத்தி படிச்சா உங்களுக்கு ரிட்டையர்மெண்டா கிடையாது. வாழ்நாள் முழுக்க பிஸியோ பிஸி தான். மீதி படிப்பு படிச்சவங்கெல்லாம் சாதாரண மக்களை சமாளிக்கலாம். ஆனா கால்நடை பணியை படிச்சவங்க மக்களை இல்ல, கால்நடை சந்திக்கணும். ஒரு சிங்கத்தை வரலன்னா அது யார முடியும்? மத்தொரு சிங்கத்தை வரலாம் முடியும். ஆனா அந்த மத்தொரு சிங்கம் யாரும் பாத்தீங்கன்னா இந்த கால்நடை படிச்ச நீங்க தான். அந்த அளவுக்கு வெட்டேரி படிப்பு ஒரு சிறந்த படிப்பு. அந்த படிப்பை படிச்ச நீங்க ஒரு காலத்துல சிறப்பா செயல்படணும், மக்களை நேசிக்கணும். ஏன்னா நீங்க நேசிப்பீங்க. இன்னைக்கு நம்ம டீன் சார் கூட சொன்ன சார், ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, நிகழ்ச்சிக்கு நிறைய வாகனம் கட்டி நிறைய தோரணம் கட்டி என் மாதிரி இங்க என்ன இருக்கு, இந்த இடத்துல என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன போறாங்கன்றத மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லா திட்டங்களும் தீட்டு வந்தோம், எல்லா செயல்பாடுகளும் யாருக்காங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்காக தான், மக்களுக்காக செய்யணும். அவர் ஒரே ஒரு சொல்லிட்டு சார், சட்டத்துல இடம் இல்லை சார், பண்டு இல்லை சார், இல்ல இந்தியாவுக்கே கொடுக்குற பண்டு 4 லட்சம் கோடி கொடுக்குறாரு, அதுல பண்டு இல்லை. ஒரு அதிகாரி கணவர் எப்படி எல்லாம் ஒரு திட்டங்களை திட்டி அது மக்களுக்கு செயல்படுங்க தீட்டதான் இது என்றால் நடக்காது, முடியாது, தெரியாதுன்னு சொன்னா அதுக்கு எதுக்கு அதிகாரம் இருக்கும்? அது அரசியலாவே போதுமே, தக்கடையில் யாருக்கிட்ட சரி எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. அதிகாரி சிறப்பா செயல்படணும். அதே போல அவங்களை பண்றத கான்ஸ்டிடியூஷன் எப்படி வச்சிருக்காங்க, எப்படி வச்சுக்கிறாங்கன்னா சிறப்பா பண்ணிக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நல்லா பாருங்க, அதிகாரிக்கு 60 வயசு ரிட்டையர்மெண்ட், ஆனா அவங்களுக்கு மேலாகிற அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், அமைச்சரா இருக்கட்டும், கவுன்சிலரா இருக்கட்டும், எங்களுக்கு 5 வருஷம் தான். அந்த 5 வருஷம் விட்டு அஞ்சிருந்தோம் ஒரு ஒரு நாளைக்கு வந்து பட்டுருவாங்க சார், உடனே ரோடு போடணும் சார், இதை போட்டுருப்பா சார், உடனே தண்ணி வரணும் சார், இதை வந்துடும்பா சார், கரண்ட் போச்சு உடனே பாருங்க சார், இதை பார்த்துடும்பா. அது மீறி நாங்கள் எதை பேச முடியுமா? பேசிட்டு தான் நாளைக்கு இந்த இடத்துல அமைச்சராக வர முடியுமா? ஆனால் அதிகாரிகள் அதெல்லாம் நிலைப்பாடு கிடையாது. அப்படி இருக்கிற நிலையில அப்ப மக்களுக்கு 5 ஆண்டு வேலை செய்யற நான் இந்த மக்களுக்கு உடனே செய்ய நினைக்கிறேன். 60 ஆண்டுகள் பணியில் இருந்த அப்புறம் நீங்க நடக்காது, முடியாது, தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஆட்சியாளர்கள் எதற்கு? அதை நான் கேட்கவில்லை. கடந்த காலத்தில் இதே இடத்துல இருந்த அரசியல் வல்லுநர்களும் அரசியல் பெரியவர்களும் கேட்டாங்க, முடியாதுன்னு அதிகாரி முடியும் செஞ்சு தரோம் மக்களை. நான் எனக்குக்காக கேட்கணும், மக்களுக்காக கேட்கணும். இதே இடத்துல ஒரு 5,000 பேர் எனது தொகுதி மற்றும் புதுச்சேரி மூலமா எதாவதுக்கோ விளம்பரப்படுத்துறோம், எதாவதையும் விளம்பரப்படுத்துறோம். ஆனா விளம்பரப்படுத்த வேண்டியதை மக்களுக்கு விளம்பரப்படுத்தலாம். இந்த மாநிலம் முழுக்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் 2 கோடி செலவு பண்ணி இந்த மாநில அரசாங்கம் இந்த இடத்துல வச்சிருக்குன்னு சொன்னா எல்லா மக்களும் பயன்படுத்தும்.
ஒரு திட்டங்களை எதுக்காக செய்யறோம், யாருக்காக செய்யறோம், மக்கள்கிட்ட போனோம், மக்கள்கிட்ட தெரியப்படுத்தும் போது அந்த திட்டங்கள் வளர்ச்சிப்படும். அந்த அரசாங்கம் என்ன செய்யுது, அந்த அரசாங்கம் மக்களுக்காக என்ன செய்யுதுன்றதெல்லாம் எப்படி தெரியும், வெளிப்படுத்துறதா தெரியும். 2 கோடி செலவு பண்ணி பிரதமர் பண்ற இடத்துல ஒரு 2 லட்சம் செலவு பண்ணி மக்கள்கிட்ட அதை கன்வே பண்ணி ஒரு நோட்டீஸ் பண்ணி விவசாயிகள் எல்லாரும் கூப்பிட்டு இதே பந்தல மாநாடா போட்டுதான் எதாவது மாநாடு போடுறோம், பொய் பையா சொல்றது மாநாடு போடுறோம். ஆனா மக்களுக்கு நல்லது செய்யற சொல்றது நம்ம மாநாடு போடணுமா இல்லையா? டீன் சார் கூட பேசுறோம் சார், இருங்க நான் சொல்றது தப்பா ரைட்டா, தப்பா இருந்தா யாரும் கைது கேளுங்க, ரைட்டா இருந்தா கைது பார்ப்போம். நான் கேட்கறது நியாயமா தப்பா, தயவுசெய்து கைது காட்டுங்க, தப்பா தப்பா இருந்தா கைது கேளு, ரைட்டா இருந்தா கைது அப்படின் பேர் தப்பு தான் போடும். அப்போ அந்த அளவுக்கு மக்களை நேசிங்க. ஏன்னா நீங்க ஏன் கைது பண்ணீங்க தெரியும், நாளைக்கு அதிகாரம் வந்து நீங்க அப்ப எங்கடா நீங்க தூக்கிட்டா நாளைக்கு நம்மளை கேட்பாங்கன்னு தூக்க மாட்டேன். அப்ப தப்பு மக்களுக்காக செய்யும். Some people not going for the languages. So, அதனால தூக்க மாட்டீங்க. பக்கத்துல அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன பேசுறாரு. ஏன்னா இங்க இந்தியா முழுக்க எல்லா மொழி பேச மக்களும் இங்க இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அதனால மக்கள் திட்டங்களை செயல்படுத்துங்க, அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஏன்னா மூடி கலக்கிறதுக்காகவோ செயல்படுத்துக்காக இருக்கிறதுக்கோ அரசாங்கம் 2 கோடி செலவு பண்ணல, பட்ஜெட்ல 4 கோடி ஒதுக்கல, 4 லட்சம் கோடி ஒதுக்கல. எல்லாமே யாருக்காக மக்கள் பயன்பாட்டுக்கும் கால்நடைகளுக்காக அப்பேற்பட்ட இந்த திட்டமானது இன்னைக்கு செயல்படுற திட்டம் எதன் அடிப்படையில் இத்துறையும் அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் பாரத பிரதமரும் இந்த திட்டத்தை சிறப்பாக பயன்படுத்துறோம். அந்த திட்டம் 100 to 100 சதவீதம் பயன்பட வேண்டும் என்று கூறி மேம்பட்ட பேசிய நன்றி வணக்கம். தங்கள் வாழ்த்துரைக்கு மிக்க நன்றி சார். அடுத்ததாக தலைமை உரை வழங்க திரு சி ஜெயக்குமார், மாண்புமிகு அமைச்சர் வேளாண் துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை புதுச்சேரி, அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த மேடையிலே ஏற்றி இன்னைக்கு அழகு பார்த்து கொண்டு இருக்கோம். இந்த புதுவை மாநிலத்தின் மக்கள் மலர், அதுக்கு மேலாக இந்த கல்லூரி புதிய மாநிலத்தை வருவதற்கு உன்னுடைய இந்த மக்கள் முதல்வர் என்ஆர்ஐயா அவர்களே, அதற்கெல்லாம் வித்திட்டாக நமது புதிய மாநிலத்தின் சட்டப்பேரவை தலைவர் அவர் இது மாதிரி பொது நிகழ்ச்சிகள்லாம் ஏற்றுனாருக்கா வராது இருக்க மாட்டார், அதே நேரத்தில் காலம் தாக்கியும் வர மாட்டார். அந்தந்த அம்சர்கிட்ட கேட்பாரு, அந்த நிகழ்ச்சியில் கேட்டு கரெக்ட் டைம் வந்துடுவார். ஆனால் இந்த தொகுதி எம்எல்ஏ மாதிரி நம்ம நண்பர் சாய் சரவணமெல்லாம் கிடையாது, அவர் தொகுதி அவர் வந்து எங்களை வளர்ந்து இருக்கிறோம், ஆனால் நாங்கள் அவர் வளர்ந்து இருக்கிறோம். எப்போ வருவார் கேட்டு நண்பர் சாய் சரவணகுமார் அவர்கள், அதற்கெல்லாம் மேலாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே போயிடும் மாணவர்களுக்கு என்னால் முடிந்தவர்களுக்கு உதவி செய்வேன் என்று இங்கே வந்திருக்கும் புதிய மாநில சிஎஸ் அவர்களே, அதற்கெல்லாம் முன்னோடியாக இருக்கும் நமது இந்த துறையின் செயலர் அவர்களே, கால்நடை துறை இயக்குனர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இதெல்லாம் பல காலம் நடந்து போச்சுன்னு இது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் இங்கே நடக்கிறதுக்கு இப்போ தான் வந்து இப்போ புதுசாக வந்துருக்கிறார். ஏன் அவர் வந்து 3 வருஷம் ஆயிரத்து நினைக்கிறேன், நேர்லி 3 இயர்ஸ் அவர் வந்து இந்த கல்லூரியே படித்தவர், அதனால தான் அவர் இன்றைக்கி டீனாக இங்கே வந்து வாங்கிக்கிறார். அதான் உண்மை, தமிழ் தெரிஞ்சவர், இந்த கல்லூரியில் படித்தவர், புதிய மாநிலத்தை சேர்ந்தவர் இருந்ததுக்காக தான் அவர் இங்கே டீனாக போட்டுக்கிறோம். அவர் வந்து என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும்னு சிலதெல்லாம் செஞ்சு சாதிக்கணுங்கிறாரு. அவர்களுக்கு வணக்கத்தை தெரிந்து கொண்டு நான் அதிகமாக பேச முடியாது, ஏன்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் நம்ம உறுப்பினர் நம்ம அமைச்சர் நிறைய பேசிட்டாரு, நாட்டில் நடந்த அத்தனையும் சொல்லிட்டாரு. எனக்கு வேண்டியது என்னன்னாக்கா, ஏன்னா இந்த மண்ணின் மைந்தர் நான், இந்த கடைசியிலிருந்து பார்த்தா அதை 10 மணி வரைக்கும் நான் பிறந்து வந்து விடுறேன், நானே டிராக்டர் ஓடிக்கிறேன், நானே ஆடு மேய்ச்சிக்கிறேன், இங்கே மாடு மேய்ச்சிக்கிறேன், கோழி வளர்த்துக்கணும், நிறுத்தலாம். இப்போலாம் உங்களை வளர்த்து விட்டுக்கிறோம், இதை நீங்கள் திறம்பட செய்ய வேண்டும். இப்போ நான் வரும்போது கேள்விப்பட்டேன், இப்போ அந்த மினரல் மிக்சர்லாம் அதிகமாக கொடுத்து கிடையாதுங்க, கோழி மூட்டைலாம் அப்போ நிறைய விற்பீங்க, இப்போ ஒன்றுமே காணும். அதே மாதிரி கேட்கல் ஃபீடே காணும்,
அதெல்லாம் டெவலப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இப்ப எந்த ஃபைனான்ஸ் ஆனாலும் நிதியிலேருந்து தான் வருது. அந்த நிதியை நீங்களும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கான வழிகின்ற அப்படின்னுக்கு நான் இப்ப என்னுடைய ஆலோசனையாக சொல்கிறேன். அதனால் இது போன்ற நல்ல இங்கே இப்போ இங்கே படிச்சுட்டு போன பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் நான் நிறைய கான்ஃபரன்ஸ் போகிறேன். இந்த கால்நடைத்துறை மினிஸ்டர் வந்துட்டு நம்மளும் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க பெரிய அதிகாரிகளாக இருக்கும்போது எங்களுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது இந்த கல்லூரியில் படிச்சுங்க பாண்டிச்சேரி மாணவர்களெலாம் இப்போ ஹைதராபாத் போனாலும் இருக்கிறாங்க, தெலுங்கானா போனாலும், எல்லாம் எந்த ஸ்டேட்டில் போனாலும் இது குஜராத்துக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்து இந்த கல்லூரியில் படிச்சுட்டு தான் அங்கே சொல்லுவாங்க அவர் வந்து பெரிய அதிகாரி. ஏன் சொல்ல வரேன் சொன்னாக்கா, இந்த கல்லூரி ஒரு இந்தியாவுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு கல்லூரியாக திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. இங்கே இருக்கிற பேராசிரியர்லாம் இன்னும் கடுமையாக உழைத்து இந்த கல்லூரியின் பெருமை மேலும் வளர்க்க வேண்டும் சொல்லி நமது கல்லூரியிலே பயின்ற மாணவ மாணவிகளும் வருங்காலத்தில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர் நம்ம அமைச்சர் சொன்ன மாதிரி வாய் பேச முடியாது, கை பேச முடியாது, எதுவும் பேச முடியாது, ஆனால் பாசமாக இருக்கிறது மனிதனோட விலங்குகள் தான். அதனால் அந்த விலங்குகளை நாம் நேசித்து அவர்களுக்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்களது தலைமையுரைக்கு மிக்க நன்றி சார். எமது மாணவர்கள் நீங்கள் கொடுத்த சந்தோஷமான ஆசீர்வாதத்தையும் மற்றும் உங்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்து அவர்கள் சிறப்பாக செயலாற்றுவார்கள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க திரு ஏம்பலம் செல்வம், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் புதுச்சேரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக மறு உருவாக்க ஆராய்ச்சி மைய மற்றும் கால்நடை மருத்துவ சிகிச்சை வளாகம் திருப்பிழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய வேளாண் துறை அமைச்சர் அன்பு அண்ணன் மாண்புமிகு தேனி ஜெயக்குமார் அவர்களே, இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய் சரவணகுமார் அவர்களே, தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான் அவர்களே, கால்நடை பராமரிப்பு செயலர் எம் ராஜு அவர்களே, கால்நடைத்துறை இயக்குனர் லதா மங்கேஷ்கர் அவர்களே, வரவேற்புரை நல்கிய இக்கல்லூரிய முதல்வர் செழியன் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பத்திரிகை செயலர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த காலை வணக்கத்தை கூறி இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வானது ஒரு அற்புதமான கால்நடை சிகிச்சை மையத்தை இங்கே உருவாக்குவதற்கான முயற்சியை நம்முடைய மக்கள் மருத்துவ தலைமையிலே இருக்கின்ற அரசானது நிறுவி இன்றைக்கு அதன் திறப்பு விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர் பங்கு வகிக்கின்ற அத்தனை துறைகளிலும் மிக சிறப்பான முறை இவ்விழாவின் முதன்மை முதன்மை விருந்தினராக பங்கு கொண்டு மறு உருவாக்க ஆராய்ச்சி மையம் மற்றும் கால்நடை மருத்துவ சிகிச்சை வளாகம் போன்றவற்றை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்ற இருந்த நம்முடைய மக்கள் முதல்வர் என்று எல்லாராலும் போற்றப்படும் மாண்புமிகு முதலமைச்சர் புதுவை அரசு அவர்களுக்கு இங்கு இல்லை என்றாலும் தன் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டதென்றால் என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி இந்நிறுவன புல முதல்வர் உள்ளிட்ட அனைவரின் கனிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விநிறுவனம் ஒரு கல்விக்கூடமாக உங்களால் தொடங்கப்பட்டு உங்களின் இடைவிடாது ஒத்துழைப்பால் இன்று ஒரு ஆராய்ச்சி கூடமாக மறு உருவம் பெற்றுள்ளது. இதை கண்டு நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இதற்கு என்றும் நன்றி கடன்பட்டுள்ளோம். மக்கள் முதல்வர் நம்மளிடையில் இல்லாவிட்டாலும் இப்போது இங்கு மேடையில் இல்லாவிட்டாலும் நமது சட்டமன்ற மாண்புமிகு சபாநாயகர் இந்நிறுவனம் மேல்மேலும் வளர க
கல்வி சேவையில் சிறக்க வாழ்த்துரைத்து இவ்வசதிகளை திறக்க உள்ளார். அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை நல்கின்றேன். இந்நிகழ்வில் பங்கு கொண்டதைக் கண்டு பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர், வேளாண் துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை திரு தேனி ஜெயக்குமார் அவர்கள் இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் இந்நிறுவனத்தின் வளர்ச்சியில் பங்கு கொள்பவர். இந்நிறுவனத்தின் வளர்ச்சியில் அவர்களின் செயல்பாட்டை போற்றியும் இவ்விழாவை தலைமை தாங்கி சிறப்பித்தமைக்கும் எங்களின் பணிவான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துறை நல்கிய மாண்புமிகு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு ஏ கே சாய் ஜே சரவணன் குமார் அவர்களுக்கு எங்களின் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அமைச்சர் அவர்கள் இங்கு நடைபெறும் எந்த நிகழ்விலும் தவறாமல் கலந்து கொண்டு எங்களுக்கு பெருமை சேர்ப்பவர். இவர் இந்நிறுவனம் இடப்பட்டுள்ள சட்டமன்ற தொகுதியின் மாண்புமிகு உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், I consider it's my privilege to thank our Chief Secretary to the Government of Puducherry, Dr. Sharad Chauhan, IAS, for his valuable time, presence, and words of wisdom. This means a lot to us. Sir, after a long gap, we are delighted to see you, your Chief Secretary to the Government, visiting our institute that too twice in a week, back to back, to attend two different events. This shows your interest in this organization, which occurs well in the, for this institute. Thank you, sir, for the gesture. We are hoping to see you many more times. Through M. Raju, IAS, Commissioner cum Secretary to Government of Puducherry, Animal Husbandry and Animal Welfare. He is also the chairman of Pondicherry Veterinary College Society, custodian of this institute. The secretary is our guiding force. Sir, we are fortunate to have you here participate in this august event. Thank you, sir, for your presence and guidance in making this event very grand success. இவ்விழாவில் வாழ்த்துரை நல்கிய என்றும் இந்நிறுவனத்தின் அங்கமாகிய இயக்குனர் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலன் துறை புதுவை அரசு திருமதி டாக்டர் லதா மங்கேஷ்வர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகளை உரித்து மகிழ்கின்றோம். அடுத்தபடியாக இந்நிறுவனத்தின் குல முதல்வர் திரு செழியன் அவர்கள், இக்கல்லூரியின் பெருமைமிகு முன்னாள் மாணவர், இங்கு கற்ற கல்விக்கும் பெற்ற அனுபவத்திற்கும் நன்றி கடனாக தன் துடிப்பான செயல்பாடுகளால் இந்நிறுவன முன்னேற்றத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர். இன்று தொடங்கப்பட்ட மறு உருவாக்க ஆராய்ச்சி மையம், கால்நடை மருத்துவ சிகிச்சை வளாகம் இதற்கான சான்று. அவருடைய அயராத உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் எங்களின் நன்றிகளை தெரிவிப்பதில் கடமைப்பட்டுள்ளோம். இவ்விரு வசதிகளும் நிறைவு பெற்று பயன்பாட்டுக்கு வருவதன் பின்னணியில் அயராது உழைத்த பொறியியல் பிரிவு ஊழியர்கள் மற்றும் அதனை வழிநடத்தும் பொறியாளர் திரு இ சேகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இவ்விழா செவ்வனே நடைபெற பெரிதும் ஒத்துழைத்த சக பேராசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் அனைவருக்கும் மகத்தான நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். இவ்விழாவை பதிவு செய்த அகில இந்திய வானொலி, புதிய தொலைக்காட்சி, ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு உளமார்ந்த நன்றிகள். பாதுகாவல் பணியில் ஈடுபட்ட காவல்துறை நண்பர்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றிகள். இம்மேடை அலங்கார வேலைப்பாடுகள், பந்தல், ஒலி ஒலி அமைப்பு ஆகியவற்றை சிறப்பாக செய்த திருவாளர் சந்துரு நிறுவனத்துக்கு நன்றி. உண்மை, நேர்மை, தியாகம், பக்தி, கருணை போன்ற உயர்வான சொற்கள் பல இருந்தாலும் இவை அனைத்துக்கும் மேலான ஒரு சொல் நன்றி. அப்படிப்பட்ட நன்றி உரையை வழங்க வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தேசிய கீதம். அனைவரையும் எழுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Come on.
kindly request our honorable speaker and honorable minister of agriculture and animal husbandry and animal welfare to kindly do the honor of launching our institute website. Also requesting the website administrator to present the launching pad. நிறுவனத்தின் இணையதளத்தை துவக்கி வைக்க மாண்புமிகு சமாளர் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அன்போடு new features of the river, new website wherein we have a portal for online payment, online education, latest announcements, place itself, success stories of river, happenings in river, the link for parent teacher association, entrepreneurship, alumni association and other MOUs also. Proceed with unveiling the plaque and visiting the Center for Translational Research and Veterinary Clinical Complex. We humbly request the dignitaries and the gathering to grace the occasion and join us in this memorable event. இப்போது பெயர் பலகையை திறந்து வைத்து ஆராய்ச்சி மையம் மற்றும் சிகிச்சை வளாகத்தை பார்வையிட விருந்தினர்கள் செல்கின்றனர். அவர் கூப்பிடு வந்து வந்து அப்படியே வந்து கேமரா மாட்டிட்டு வந்து சரி சரி அப்படி மித்தகர்கள் அங்க ஓகே
அவர் மட்டும் தான் எடுக்கிறார். கவர் கொடுங்க சார். சார் சார் ரிமூவ் தட் ஷூ கவர் நீட் மோண்ட் சார். யூ கேன் புட் தி கிரேட் PCR as well as real-time PCR.
பார்க்குறோம். இப்போ வந்து அதெல்லாம் பார்த்தா இன்ட்ரடக்ஷனுக்காக எல்லாமே வந்து அதை வந்து நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறோம். மனித உறுப்பு டிஎன்ஐ கேட்கறது அது மாதிரி அதுதான் கலெக்ட் பண்ற ரத்தத்தை வந்து பிரிச்சு எடுத்து விலங்குகளுக்கு பெரிய உருமா வச்சு மாத்திர நிறைய போட்டு
அந்த பண்ணு விக்கி அண்ணா அண்ணா அந்த பில்டிங் பண்ணு கால போயிடும் சார் 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 மேடம் நீங்கள் அப்படி தான் வந்துடும் அவர் நந்து வர ஒரே நான் தான் வந்துடும் நண்டு வர என்ன வரையா தனியா அவர் அவர் தனியா தெரிஞ்சுக்காக வருவார் சொன்னா வீடியோ பாக்கலாம்